prank phone cover. Hi, hello friends, welcome to Kutti Pukkal channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வாட்ஸ்அப்ல ஒரு ஹிடன் ஐகான் இருக்கு. இது வந்து புது அப்டேட். இது 1 மந்த்க்கு முன்னாடி வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. ஆனா சில பேருக்கு இது தெரியாது. அத சொல்லி கொடுக்கிறதுக்கு தான் நான் இந்த வீடியோக்கு வந்திருக்கேன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா அந்த ஹிடன் ஐகானை பத்தி தான். அந்த ஐகான் என்ன ஐகான் கேக்குறீங்களா? ஆமா, அது ஒரு ஐகான். அது வந்து 1 னு போட்டுருக்கோம். அந்த சிம்பல் 1 னு போட்டுருக்கோம். அது என்னன்னா 1 அத தொட்டுட்டு நீங்க யாருக்காவது அந்த மெசேஜ் அனுப்பிச்சீங்கனா அது வந்து ஒரு டைம் தான் போறவங்களுக்கு. இப்போ நான் வந்து என் அப்பாக்கு மெசேஜ் அனுப்புறேனா நான் ஒரு 1 டைம் வியூ போட்டு அப்பாக்கு அனுப்புறேனா அப்பாவால அது ஒரு வாட்டி தான் வியூ பண்ண முடியும். ரெண்டாவது வாட்டி யூ ஓபன்ட் யூ நாட் ஏபிள் டு வியூ அப்படின்னு வரும். அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பேச போறோம். நாங்க வீடியோக்குள்ள போறோம். ஃபர்ஸ்ட் வாட்ஸ்அப் ஓபன் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப்ல உங்களுக்கு தேவையான சாட் ஓபன் பண்ணிக்கோங்க. எனக்கு இப்போ இந்த சாட் தேவை. நான் இல்லாதான் சாட் பண்ண போறேன். அப்புறம் கீழே இங்க கேமரா ஐக்கான் இருக்குல்ல, அந்த கேமரா ஐக்கானை தொட்டுக்கோங்க. அதுல ஒரு போட்டோ எடுத்துக்கோங்க, இல்லை வீடியோ கூட எடுத்துக்கலாம். நான் ரெண்டுத்தையுமே சொல்றேன். ஃபர்ஸ்ட் போட்டோ இப்போ நான் எடுத்துட்டேன். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்பெனி ஆளு அவர் வந்து என்னோட போட்டோ கேட்கிறாரு. எக்ஸாம்பிளுக்கு தான் அவர் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு கொடுக்க போறாரு என்னோட போட்டோவை ஸ்டார்டிங்ல. இப்போ வந்து அவர் வந்து நம்மள பயம் இருக்கும்ல, ஒரு வாட்டி வியூ பண்ணிட்டு ஷேர் பண்ணிடுவாங்க. ஓகே, இப்ப அவர் ரெண்டாவது கம்பெனில நம்மளோட பேர் நம்மளோட இதுவை கேட்காம பண்ணிட்டா நம்ம டெல்லி டு எவ்ரி ஒன் கொடுக்கறதுக்கு பதிலா நிறைய நிறைய ஆப்ஸ் இருக்குங்க. இதெல்லாம் நான் உங்களோட டிவைஸோட ஸ்டோரேஜ் மாதிரி மாத்துறதுக்கு அந்த மாதிரி பண்ணிட்டா உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும்ல, அதுக்குதான் ஒரு ஆப்ஷன். இங்க 1 இருக்குல்ல, இதை தொட்டீங்கன்னா 1 டைம் தான் வியூ பண்ண முடியும். 1 வியூன்னு கொடுத்துட்டீங்கன்னா போட்டோ செட் டு வியூ ஒன்ஸ் அப்படின்னு இருக்கும். செண்ட் குடுத்துறேன் நானு. இது வந்து நீங்க சாதாரணமா அனுப்புற மாதிரி பெரிசெல்லாம் வராது. ஒரு போட்டோன்னு குட்டியா வந்துடும். சைட்ல ஒரு 1 ஐக்கான் இருக்கும். இப்போ நம்ம அமிச்ச போன்ல போய் பாக்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. வேற போன்ல இருந்து வேற போன் கமிச்சோம்ல, அந்த போன்ல இருந்து அமிச்ச போனுக்கு தான் நான் இப்ப எடுத்திருக்கேன். அதுல இருந்து அமிச்சோட சாட்டுக்கு எடுத்துக்கோங்க. அந்த சாட் எடுத்துக்கோங்க. இதோ இதுதான் அது. இதுலயும் வந்து பெருசா வராது இமேஜ். இதோ இது மாதிரிதான் வரும். போட்டோ வெறும் அப்படிதான் வரும். பிளஸ் 1 சிம்பிள். அத தொட்டுக்கோங்க. இது நான் எடுத்த போட்டோ. அது மட்டும் இல்லாம இதுல 1 டைம் தான் வியூ பண்ண முடியும். ஃபர்ஸ்டே சொன்னேன் இல்லையா, அதே மாதிரிதான் ஓபன்டு மறுபடியும் ஓபன் பண்ண முடியாது அதே போட்டோவை. அதுக்குதான் இந்த ஐகான். எப்படி இந்த ஐகான் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா அப்படின்றத உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இது ரொம்ப பெரிய பெனிஃபிட் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க இப்ப ஒரு முக்கியமான ரொம்ப முக்கியமான ஒரு டாக்குமெண்ட உங்க ஃப்ரெண்டுக்கு மட்டும் ஷேர் பண்றீங்க. ஆனா உங்களுக்கு தெரியாதுல, உங்க ஃப்ரெண்ட்ஸோட போன் எடுத்து யார் வேணாலும் உங்க மெசேஜ் பாக்கலாம். அந்த உங்களுக்கு ஒரு ஐயோ பாத்துருவாங்களேன்ற ஒரு பயம் இருக்கும் ரைட்டா? ஆமா, அதை திக்கத்துக்கு தான் இந்த 1 வியூ ஐகான். இது என்ன பெனிஃபிட்னா, இப்போ நீங்க அனுப்புறீங்க, அவங்க ஃப்ரெண்டும் பாக்குறான், அவங்களோட மத்தவங்க யாராச்சும் அவங்க போனை தொட்டு உங்க மெசேஜ பாக்கிறாங்கன்னா நான் உங்க வீடியோவே காமிச்சிருந்தா அது சாதா போட்டோ மாதிரி வராது, அது ஒரு டெக்ஸ்ட் மாதிரி தான் வரும். அந்த டெக்ஸ்ட் தொட்டதானே உள்ள எதுவும் போய்விடுது. அப்ப மத்தவங்க என்ன நினைச்சுப்பாங்க, அது ஒரு சாதா டெக்ஸ்ட் தான் நினைப்பாங்க. மத்தவங்க யாரும் வந்து நோண்டிட்டு இருக்க மாட்டாங்க குட்டியா இருக்க போட்டோன்னா. அது மத்தவங்களுக்கு பாக்கிறதுக்கு ஒரு குட்டி டெக்ஸ்ட் மாதிரி தான் இருக்கும். ஆனா உங்க ஃப்ரெண்ட் கிட்ட நீங்க சொல்லிடலாம், நான் உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன், போட்டோ டாக்குமெண்ட் அனுப்பிச்சிருக்கேன் சொல்லிடுங்க. ஏன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான் நிறைய பேருக்கு இது தெரியாது. பாய் பாய், அடுத்த வீடியோல பாக்கலாம்.